வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் காரணம். ஏன்னா நம்மளுடைய நம்ம அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான். இதை தான் வந்து எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த மாதிரி எண்ண உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உணர்வுகளை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணணும். நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எல்லாமே எங்கே பதிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள கண்ணுக்கு புலப்படாத சக்கரங்கள் இருக்கு. சக்கரங்களில் வந்து யோகி கிளாசிக்கில் 7 சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்புரா, அநாதக, விசித்தி, ஆக்னே அண்ட் சகஸ்கரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 சக்கரங்கள். ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு வேலையை பார்த்துருக்குது. ஒன்று வந்து சர்வைவல், இன்னொன்று சந்தோஷம், தன்னம்பிக்கை, ஒர்க் லைஃப் பேலன்ஸு, அதுக்கப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்யூனிகேஷன் எபிலிட்டி, கிளாரிட்டி ஆஃப் தாட், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். பட் இது மட்டும் இல்லாமல் இந்த சக்கரங்கள்லாம் எதனோட அலைனாய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பீனிய கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, பேங்க்ரியாஸ் கிளாண்டு, கோரல் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, 7 கிளாண்டு சிஸ்டம் இருக்குது. இதை தமிழில் சொல்லப்போனால் நாளமில்லா சுரப்பிடுவாங்க. ஸோ இதில் இந்த சக்கரங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று அதனுடைய சைஸு, இன்னொன்று அதனுடைய பொசிஷன். இப்போ நம்ம வாழ்க்கை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சக்கரங்களில் இருக்கிற அந்த எண்ணம் உணர்வுகள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எந்த சக்கரம் வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்றத அதை சைஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து சக்கரா வந்து ஆப்டிமலாக இருக்கணும். நம்ம பிறக்கும் போது எல்லாருக்குமே ஆப்டிமலாக தான் இருந்தது. நம்மளுடைய எமோஷ்னல் இம்பேலன்ஸால் அந்த சக்கரா வந்து அலைன்மெண்ட் வந்து மாறிடுச்சு. அப்போ அலைன்மெண்ட் மாறும்போது என்னாங்கன்னா ஒன்று ஆப்டிமலாக இருக்கும், இல்லை ஓவர் ஆக்டிவாக இருக்கும், இல்லை பிளாக்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆப்டிமலாக இருந்தால் அது என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை, அதாவது அதே ஓவர் ஆக்டிவாக இருந்தால் எப்படி, பிளாக்காக இருந்தால் எப்படி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி பண்ண மூலமாக நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டாக சரி பண்ணி கொண்டு வரலாம். சரி, அது எப்படி பண்ணுறது அப்படின்னும்போது அதுக்கு வந்து பிரத்யேகமாக ஒரு கேமரா இருக்குங்க. அந்த கேமரா பேர் வந்து பயோபல் கேமரா. அது வந்து கிரில்லியன் கான்செப்ட். இதை நான் 2018லேருந்து இந்த கேமரா நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த கேமரா என்ன பண்ணுன்னா இந்த கேமரா வழியாக ஒரு 10 விரலில் இருக்குது, நம்ம 10 விரலில் ஸ்கேன் பண்ணி அது மூலமாக வர ரிப்போர்ட், 21 பேஜ் ரிப்போர்ட் வருதுங்க. அந்த ரிப்போர்ட் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய சக்கர அலைன்மெண்ட் எப்படி இருக்குங்க, ஓவர் ஆக்டிவாக இருக்கா, இல்லை பிளாக்காக இருக்கா, இல்லை ஆப்டிமலாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி ரெகுலேட்டாக இருக்கா, அது யூனிஃபார்மாக இருக்கா, இல்லை ஓவர அது எப்படி இருக்குது அப்படின்றது அதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் வந்து ஆப்டிமல் லெவலில் இருக்கா, ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது, டோட்டலாக வந்து எல்லாமே வந்து இந்த பயோவல் கேமரா மூலமாக நான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா சென்னையில் தான். நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா இதை பார்த்துட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, எந்த டைம் வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இப்போ ஆஃபீஸில் இருக்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் நேரில் சென்னையில் வந்து என்னை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour to 1.5 hours நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய விரலிருந்து எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி உங்களோட எப்படி இருக்கீங்கன்றதை பார்த்து உங்கள் கூட அனலைஸ் பண்ணி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணால் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் கிடைக்கும், உங்களுக்கு உங்களுடைய சர்வைவல், சந்தோஷம், தன்னம்பிக்கை, ஒர்க் லைஃப் பேலன்ஸு, லீடர்ஷிப் குவாலிட்டி, கிளாரிட்டி ஆஃப் தாட், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கணும், ஆனால் எப்படி இருக்குது, அதை எப்படி பண்ணால் அதை ஆர்கனைஸ் பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். வாங்க, நேரில் வாங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி. நன்றி.